பத்து பெண்கள், 20 பெண்கள், அதான் ஃபர்ஸ்ட் டைம். சினிமா துறையை விட அதிகமான பெண்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்த துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மருத்துவ. அவங்க மனசுல எந்த கலங்கமும் இல்லை, எல்லா கலங்கமும் என் கண்ணு என் நெஞ்சிலையும் தான். ஏன்னா நான் கிடைக்காம அழந்தேன். நீ கதைய வேற, அவ ஓடுறா பிடிச்சு இழுக்கிறான், என்னடி நினைச்சுட்டு சொல்லிட்டு போன. போய் பார்த்தா சமூகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கணும். அவங்க கிட்ட பேசிட்டு போது நீங்க ஏன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கிட்ட அதை வச்சுக்கிட்டு தான் இயல்பு, அதை விட்டுட்டு ஒரு ஆணுடைய அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப வந்து February 14 அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து லவ்வர்ஸ் டே, காதலர்கள் தினம், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கு இல்லையா. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் நமக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன் இருந்திருக்கும் தெரியுமா, அப்ப உள்ள காதலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அவங்க காதலா என்ன மாதிரி பார்த்தாங்க, நம்ம இப்போ எந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பரான ஒரு செலிபிரிட்டி தான் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட பேச வந்திருக்கோம். அவங்க யாருன்னு யோசிக்கிறீங்க, டாக்டர் காந்தாராஜ் அவங்க தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் பேக் பாக்குறோம், இந்த சிரிப்புல ஏதோ தெரியுதே, நான் பேசுற தலைப்புக்கு உங்களுக்கு. வடிவேலு தான் ஒரு படத்துல சொல்லுவேன், இந்த கிழவி போட்டு தள்ளிடலாமா அம்மா அப்புறம் நாளைக்கு சாக போற கிழவியே போட்டு தள்ளுறேன். என்கிட்ட வந்து காதலர் தினத்தை பத்தி பேசுறேங்கிறத நினைக்கும் போது என்ன அறியாம எனக்கு சிரிப்பு தாங்க. உங்ககிட்ட பேசுறது, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல பண்ணிருப்பீங்களா, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் லவ் அப்படின்னாலே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற லவ்ல வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ட்டு சொல்றாங்க, வேற என்னென்ன இல்லாமோ சொல்றாங்க, இப்படி எங்களுக்கு முதல் முதலாக எனக்கு சேலம் கல்லூரியில் பியூசி படிக்கும் போது வந்து 10 பெண்கள், 20 பெண்கள், அதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட படிக்கிற பெண்கள் அப்படின்றது. அது ஒரே வருஷம், வந்தது தெரியல போனது தெரியல. கவலையா இருக்கா? அது கவலை இல்ல, அந்த பெண்களை தெரியறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு அந்த கோர்ஸ். ஒரே வருஷம் முடிச்சிட்டு ஒண்ணு மருத்துவக் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிக்கு வந்த போது தான் எங்க பார்த்தாலும் பெண்கள், கூட படிக்கிற பெண்கள், மருத்துவமனையில டாக்டரா இருக்கிற பெண்கள், நர்ஸா இருக்கிற பெண்கள், அப்புறம் அங்க இருக்கிற ஆயாக்கள், இவ்வளவு பெண்கள். அவ்வளவு பெண்களோட சினிமா துறையை விட அதிகமான பெண்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்த துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மருத்துவ. அவங்க மனசுல எந்த கலங்கமும் இல்லை, எல்லா கலங்கமும் என் கண்ணு என் நெஞ்சிலையும் தான் இருக்கு. ஏன்னா நான் கிடைக்காம அலைஞ்சவன். நீ கதைய வேற, அவ ஓடுறா பிடிச்சி இழுக்கிறான், என்னடி நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு போவான். நடக்காது. அன்னைக்கு பெரிய லவ் சீன் அந்த காலத்துல என்னன்னா, ஒரு இளநியில ரெண்டு ஸ்ட்ரா போட்டுருவான், ஒரு ஸ்ட்ரா ஒரு ஆணும் ஒரு அந்த பக்கத்துல பெண்ணும் குடிப்பான், அது பெரிய லவ் சீன். நீங்க இளநி இப்படி குடிச்சிட்டு கொடுக்குறா, இவன் வாங்கி இவன் ஒண்ணுமே இல்லை. என்ன சார் மாறிக்கிட்டு வரும்? இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் கல்லூரியில வந்து பெண்கள் வரமாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு படிக்க வைக்கிறதுல அவ்வளவு குறியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல, என்னுடைய காலேஜ்ல ஆம்பளைங்களை பாக்குறதே கஷ்டமா இருக்கு. ப்ரொஃபசர்ஸ் இருந்து டீச்சர்ஸ் பெரும்பாலும் பெண்கள். ஒரு கிட்ட பக்கத்துல வந்து சேலம் முந்தாணி பட்டுடுச்சுனாவே நாங்க எக்ஸைட் ஆகிக்கிறோம். இன்னைக்கு அது அதை கவலையே இல்லை, அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கே இல்ல, அந்த அளவுக்கு அது இயல்பா போகுது. அதே மாதிரி இப்போ February 14 அப்படின்றப்போ இந்த ஜென்ரேஷன்ல வேற மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். லைக் இப்போ வந்துட்டு ரோஸ் டே இருக்கு, சாக்லேட் டே இருக்கு, கிஸ் டே இருக்கு, எல்லாமே நிறைய இருக்கு. அந்த 14 வரதுக்கு முன்னாடியே ஒரு 7-8 டேஸ் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். பட் அந்த காலத்துல லவர்ஸ் டே அப்படின்றது எப்படி செலிப்ரேட் பண்ணி படிக்கிற காலத்துல வேலண்டைன்ஸ் டே எல்லாம் நாங்க கேள்விப்படுத்த கூட கிடையாது. சரி, ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னா எப்படி போய் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் சாக்லேட்டோ
இல்ல காடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து. நிஜமா லவ் பண்றவனுங்களுக்கு தான் அதை கேட்டிருக்கணும். என்ன மாதிரி லவ்வையே ஒரு வேடிக்கை பார்த்த பசங்க கிட்ட கேட்கவே கூடாது. காலேஜ்ல வந்து அத்தனை பேருக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அது ஜஸ்ட் ஃபன்னா கூட நீங்க இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர் தட் நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அவங்க கிட்ட உங்க லவ்லாம் நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பீங்கல்ல. தென் எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லவ் சொல்லுவீங்க? சொல்ல வேண்டியது அவசியம். எங்க என்னதால வைஃப் கிட்ட லவ் இல்லாம சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு பிடிச்சதுனால தான கிடையாது. ஏன்னா அதிகமான பழக்கம் இல்லை. ஆனா உண்மை சொல்ல போனாக்கா தூரத்து உறவுக்காரா இருந்தாலும் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி. நானும் அவங்களும் விருப்பப்பட்டோம், விருப்பப்பட்டு ஒரு வாட்டி கூட லவ் யூ சொன்னதே இல்ல. எதிர்பார்க்கல, இது காதலாம் பாருன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் திடீர்னு கேட்ட போது எங்க அம்மா கிட்ட வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால திட்டவட்டமா. அப்ப எங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியம். அந்த பொண்ணுக்கு என் மேல ஈர்ப்பு இருந்ததை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப எங்க அம்மா கேட்ட போது நான் சொன்னேன், இதான் தெளிவா சொல்றேன், அவன் அழகாவும் இருக்கிறான், அதுக்காகவே பேஷன்ஸ் வருவான், அது போக நல்லா படிக்கிறான், நான் அவனுக்கு அட்டண்டராகவும் பைய தூக்கிட்டு போற இதா நான் இருக்க விருப்பம். அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அது மாதிரி ஒரு ரெண்டு பெண்கள் அது மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தது. நான் காரணம் அவங்க வந்து என்னோட படிப்புல பெற்றார். வேண்டாம், அதாவது ஒரு மேல் ஷாமனிசம் அது இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ ஏதோ கொலபிரிகேஷன்ல இவங்களோட நான் மீட் பண்ணும்போது என்ன அறியாம ஹீல்ட் ஆயிட்டேன். இவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் என் மேல பிரியம் இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அது அப்புறம் கொஞ்சம் ஓகே கேட்டாங்க, இல்ல நீ அந்த பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு நான் இந்த பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வீட்டுல கொஞ்சம் கசமசா ஆச்சு. சினிமாவே நீங்க எடுத்துங்களா? எங்க காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்க தான் ஹீரோக்கள். ஹீரோயின் வந்து பத்மினி, சரோஜா தேவி, இந்த மாதிரி ஆட்கள், சாவித்ரி இவங்க எல்லாம். இந்த சிவாஜி எல்லாம் நினைச்சா எனக்கு இப்ப கூட அழுக வரும். இவர் இங்க இருந்துகிட்டு அன்பேன்னுவாரு, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் நின்றுட்டு, அது அங்க இருந்துகிட்டு ஆறு ஏழு லவ் சீன் எங்க ஊர்ல அந்த காலத்துல. இப்போ என்ன பாக்கி இருக்குது சினிமாவில? என்ன பாக்கி இருக்கு? எல்லாமே சாகலத்தையும் ஒரு படத்தை பாத்துக்கிட்டு போய் ரெண்டு குரல் கேக்குது, ஒரு பொண்ணு குரலும் கேக்குது, ஒரு ஆளுங்கடே காணணும். என் பையன் சொன்னா நல்லா பாரு உள்ள கதானு. காமத்தின் எல்லை அந்த காலத்துல, அது காமத்தின் எல்லை. இந்த காலத்துல அது காதலின் வெடிப்பு. சரி சரி, இப்ப நம்ம வந்து உங்க ஃபேமிலிக்குள்ள போலாம். சரி, இப்ப நீங்க ஆசையா உங்க வைஃப் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அந்த கதையெல்லாம் இல்ல. சரி, இந்த மாதிரி இந்த இலக்கிய காதல், இந்த சினிமா காதல் இதெல்லாம் இல்ல. அவங்க பேர சொல்லிதான் கூப்பிடும், அவங்க என் பேர சொல்லிதான் கூப்பிடும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கவா? அவ்வளவுதான். சார், காலேஜ்ல அத்தனை பேருக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண, நீங்க அங்கேயும் போய் அவ்வளவு ஐ லவ் யூ சொல்லலையே? அங்கேயும் போய் ஒரே ஒரு பொண்ணு பையனை ஒரு கழட்டி விட்டா, ஒரு பெரிய எடுத்து பொண்ணு, ஒரு பிராமின் கேள், ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரிதான் கலாட்டா பேரு, பத்மான்னு வச்சிருக்கேன், பத்மா அப்படின்னு போயிட்டு இருந்தது. அது போயிட்டு இருந்த பொண்ணு நின்றுடுச்சு. சின்ன உடனே எனக்கு கை கால் கொஞ்சம் ஆடாரு, பத்மா உப்புமா, பத்மா உப்புமா அப்படின்னு நேராங்கிறது. நீ என்ன லவ் பண்றியா? பேசாம லவ் பண்றதான் ஐ லவ் யூன்னு சொல்ல. மறுபடியும் பேயாட்ட முடிச்சு சொல்லு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ எம் ஆல்சோ லவ் யூ. என்னது நீ போய் ஐ லவ் யூ அந்த மாதிரி நான் சொன்னாரு அன்னைக்கு ஓடனவன் தான். அதுக்கப்புறம் பெண்களை பார்த்தா அந்த ஐ லவ் யூங்கிறது அப்பதான் பார்த்து. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, திருப்பி ஒருத்தர் லவ் போடுவோம்னு நம்ம ப்ரிப்பேரே இல்லையே. அன்னைக்கு விட்டது தான் பெண்களை பார்த்து கலாட்டம். ஆணும் பெண்ணும் லவ் பண்றதை விட பொண்ணும் பொண்ணும் லவ் பண்றாங்க, இல்ல ஆணும் ஆணும் லவ் பண்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அதான் கசந்து போச்சு. வெரைட்டி பார்க்கணும். வெஜிடேரியனாவே இருந்து எவ்வளவு நாள் இருக்கு? நான் வெஜிடேரியன் சாப்பிட, அந்த நான் வந்து என் ஃபீல்டே வந்து அந்த செக்ஸாலஜிஸ்ட் தான். அதனால எனக்கு என்கிட்ட நிறைய அந்த கேசஸ் எல்லாம் வரும்போது இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் நிறைய வருவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நீங்க அலிகள்லாம் சொல்றீங்களா, அவங்க எல்லாம் என்கிட்ட நிறைய வரும். அவங்க வந்து ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்தினா, சென்னையில்தான் நடத்தினா, அதாவது ஹோமோசெக்சுவல் மாநாடு. ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரணும், 2 மணி வரணும், அது நடக்கும். அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா என்ன கூப்பிட்டாங்க? எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா, அப்ப நான் வந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரியா இருக்கேன், எய்ட்ஸ் சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அங்க போய் பார்த்தா, நான் நினைக்காத ஆட்கள்லாம் ஹோமோசெக்சுவலா இருக்கு. சமூகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கவங்களாம் ஹோமோசெக்சுவலா பப்ளிக்கா ஓப்பனா அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஓவா பென்ஸ்காரா நிக்கிறது கீழே, இப்போ ஹை சொசைட்டி, அவங்க எல்லாம் ஹோமோசெக்சுவலா இருக்கு. அப்போ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு போது, நீங்க ஏன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கிட்ட வச்சுக்கிட்டு தான் இயல்பு, அதுதான் இயற்கை, அதை விட்டுட்டு ஒரு ஆணுடைய அது
குறித்து அவங்க கொடுத்த விளக்கம், செக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆணா பிறந்த நான் என்னுடைய தன்மானத்தையும் எல்லாத்தையும் இழந்துட்டு அவகிட்ட போய் அதுக்காக நிக்கிறதா சார், வெக்கமா இல்ல? அந்த செக்ஸ நான் கொடுக்கறேன் சார், என்ன அதுக்கு சார் போட்டுக்கிட்டு போறோம்? அதுக்கு இன்னொரு ஆண் கொடுப்பது நம்ம இதுக்காக ஏன் ஒரு பெண் கால போய் உழுவுற? அவங்க பெண் நம்ம விட கீழானவர்கள், இதுக்காக போய் என் பெண்ணு கிட்ட போய் அடிமாக நான் இருக்கிற அந்த சுகத்தை அதை விட அதிகமா நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதோட நிறுத்திக்கோ, நீ பேசுறத பார்த்தா நான் ஹோமோசெக்சுவல் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க பேச, அதே மாதிரி இப்ப வந்துட்டு இந்த லெஸ்பியன்ஸ் லவ்வும் நார்மலா ஒரு பையன் பொண்ணு லவ் பண்றதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதேதான், பல சமயங்களும் ஹோமோசெக்சுவல் வந்து எல்லா பசங்களுக்கும் இந்த ஹோமோசெக்சுவல் ஹேபிட், எல்லா பசங்களுக்குமே. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சின்ன வயசுல ஏதாவது ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாம் இருந்த சான்ஸ் கிடைச்சா பண்ணி கொடுத்தா அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அதெல்லாம் அந்த விடலை பருவத்துல அந்த ரகலை எல்லாம் அவனுக்கு இது புரியாது. இது ஏன்டா இப்படி, இது என்ன, இதை பத்தி பேசினா ஏன் சண்டைக்கு வர்றாங்க, இந்த கேள்வி எல்லாம் வச்சுக்கிட்டு அதை பார்த்தா என்ன அந்த அந்த கியூரியாசிட்டி. ஏன்னா செக்ஸை நம்ம மூடி மறைக்கிறோம், மூடி மூடி மறைக்கிறோம், அதனாலதான் அவனுக்கு கியூரியாசிட்டி அதிகம் ஆகுது. மூட மூட எதையுமே வந்து ரகசியமா வச்சாவே ஒரு பொருள் எடுத்து யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சோம்னு அது என்ன இருக்குது பார்த்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு இது. அதை அது மாதிரி தான் செக்ஸை நம்ம வந்து பேசவே பேசினதை தப்பு. ஆனா இந்த இந்தியாவில் ஜனத்தொகை என்ன நம்பர் ஒன், இதே வேலையா இருக்கிற ஒரு இனம் பூலோகத்துல உண்டுன்னா அது இந்தியர்கள் தான், செக்ஸ் ஓரியன்ட் பீப்புள். அதனால அது லெஸ் டாக் மோர் ஆக்ஷன். இந்த ஒரு விஷயத்துல வாழ்க்கை சுவையாக இருப்பதற்கு பல்வேறு வகையான அனுபவங்கள். இந்த லவர்ஸ் டேக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, உங்க மூலமா கன்வே பண்றீங்கன்னா அது என்ன? வேலண்டைன்ஸ் டே வந்து லவர்ஸ் டேன்னு சொல்றதே தப்பு. வேலண்டைன்ங்கிற ஒரு ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் அந்த டேயை உருவாக்குனார், அதை வந்து காதலர் தினமா மாத்திட்டார், ஒரு நட்புக்கு அடையாளமா தான் அதை வச்சா, ஒரு சிறந்த நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேன்னு தான் அதை சொல்லணும். அதை வந்து காதலர் தினமா மாத்தி விட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு எல்லாம் குத்தெல்லாம் அடிச்சிட்டா. எதுவா இருந்தாலும் காதலுங்கிறது ஒரு புனிதமா கருதுங்க இது இந்த காலத்துல. கண்டிப்பா சார், உங்க பாடியில ஒரு டாக்டரா எப்படி சொல்லணுமோ நாசுக்கா சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த டே வந்து உங்க கூட நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி சார், ரொம்ப தேங்க்ஸ்.